இப்போ அவங்க ப்ளே ஸ்டோரில் போங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒய்டி ஸ்டுடியோன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூடியூப் ஸ்டுடியோ, அதான் ஒய்டி ஸ்டுடியோ ஷார்ட்டாக, அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை வெளியே வந்துடுங்க, இது ஓப்பன் பண்ணாதீங்க. அப்பயே ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் இதாகும். இப்போ ஒய்டி ஸ்டுடியோ நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ ஒய்டி ஸ்டுடியோ இருக்குது, இப்படி தான் உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோ டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ இதுலேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப் இல்லை இல்லாட்டி கூட இதுலேயே லேப்டாப் லெவலுக்கு எல்லாமே பண்ணலாம். அதில் இப்போ உங்கள் எந்த வீடியோவில் வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். மேலே வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் டைரக்டின் டிஸ்கிரிப்ஷன் டேகு கூட இல்லை டிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், எடிட் தம்ப்னெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் உங்களுக்கு இது இருக்கும். இதில் கஸ்டம் தம்ப்னெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நம்ம தம்ப்னெயில் மேக் பண்ணுறதுன்னு, அதை பார்க்கறாடி போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இந்த தம்ப்னெயில் இருக்குது, இந்த தம்ப்னெயில நான் ஆட் பண்ணுறேன். ஆட் கொடுத்துட்டு செலக்ட் அண்ட் ஷேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஷேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலே.